ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இந்த ஆவிக்குரிய சிற்றின நிகழ்ச்சியில் என்னோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இந்த காலை வேளையிலே பேசுவாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலர் 28:15. அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியூப்பரம் வரைக்கும் சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தார்கள். இதிலே 15வது பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு. இங்கே நாம் இதற்கு முன்பதாக 11வது வசனத்திற்கு முன்பதாக இருந்தே நாம் பார்க்கிறோம், இவர்கள் மறுபடியும் தங்களுடைய பிரயாணத்தை தொடர்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஏதோ ஊழியம் செய்வதற்காக தன்னுடைய பிரயாணத்தை செய்யவில்லை. நாம் அதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கைதியாக போய்க் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இவர் போய் ரோமாபுரியை போய் அடைகிறார். ரோமாபுரியை போய் அடையும் பொழுது வேதம் சொல்கிறது, அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு. அப்படியானால் ரோமாபுரி என்பது எப்படி எருசலேம் யூதருடைய கரத்திலிருந்து இயேசுவை ஆராதிக்கிறவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அதை போலவே ரோமாபுரி என்பது மற்ற தெய்வங்களை வணங்கி கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற இடம், உபத்திரவத்தை ஜனங்கள் அனுபவிக்கிற இடம். அப்படியானால் சுவிசேஷத்திற்கோ அல்லது தேவனை ஆராதிப்பதற்கோ தேவையான சுதந்திரம் இல்லாத இடம், சுவிசேஷம் புறப்பட்டு செல்வதற்கு வாய்ப்பு இல்லாத இடம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அவ்விடத்திலும் சகோதரர்கள் இருந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவுதான் சுவிசேஷம் புறப்பட்டு செல்ல முடியாத ஒரு இடமாக இருந்தாலும், இது நாம் வாசிக்கிறதான வசனம் 1வது நூற்றாண்டில் நடந்த விஷயம். அந்த காலத்தில் இப்பொழுது இருக்கிறது போல தொழில்நுட்பம் எல்லாம் இல்லை. நம்முடைய காலத்தில் தொழில்நுட்பம் எவ்வளவு பெருகி போயிருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். ஒரு இடம், எந்த ஒரு இடமானாலும் சுவிசேஷம் புறப்பட்டு செல்ல முடியாத இடம் என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு செல்வார். நாம் ஒருவரை நினைத்து கொண்டிருக்கலாம், அங்கே இவர்கள் இல்லை, இங்கே யாருமே போக முடியாது, அங்கே ஒருவரும் இல்லை என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை எல்லா மூலைக்கும், சகல மூலைக்கும், இந்த பூமியில் உள்ள சகல எல்லைக்கும் அவர் கொண்டு செல்வார். ஒருவேளை தேசம் எதிராக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அதற்குள்ளாகவும் புறப்பட்டு போய் அங்கேயும் தேவனை தொழுது கொள்கிற ஜனங்கள் இருப்பார்கள். கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் இந்த உலகமெங்கும் இருப்பார்கள். ஆமென்.